அன்பு நேயர்களே, வணக்கம். ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் ஒவ்வொரு விசேஷம் உண்டு. ஆனால் இப்போ வரப்போகிற மாசி மக பௌர்ணமி இருக்குது இல்லையா, அது மற்ற பௌர்ணமிகளுக்கு இல்லாத ஒரு சிறப்பு அந்த பௌர்ணமிக்கு உண்டு. காரணம், இந்த பௌர்ணமி வந்து பெரும்பாலும் மக நட்சத்திரத்திலேயோ அல்லது மக நட்சத்திரத்தை ஒட்டிய அந்த பௌர்ணமியிலேயோ தான் நிகழும். பொதுவாக இந்த பௌர்ணமி அமாவாசைகளில் மட்டும் கடல் நீராடுவது, சமுத்திரத்தில் நீராடுவது, அது வந்து சிறப்பாக சொல்லப்படுகிறது, புண்ணியமாக சொல்லப்படுகிறது. அன்றைக்கி வந்து சமுத்திரத்தில் வந்து நம்ம நீராடி சமுத்திரக்கரையிலையோ இல்லை ஏதாவது ஒரு நீர்நிலையிலேயோ, அது திருக்குளமாக இருக்கலாம், இல்லாட்டி போனால் ஒரு கால்வாயாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு ஆறாக இருக்கலாம், அதாவது சுவாமிகள் தீர்த்தவாரி செய்யக்கூடிய இடம், அதில் வந்து நம்ம தீர்த்தமாடி இந்த முன்னோர்களை நினைத்து அந்த அர்க்கியம் கொடுக்கறது அப்படின்னு சொல்லுவாங்க, நீரால் தர்ப்பணம் கொடுக்குறது, அப்படி செய்வது என்பது மிக சிறப்பாக சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த மாசி பௌர்ணமிக்கு என்ன விசேஷம் அப்படின்னு சொன்னால், மற்ற அமாவாசை போன்ற புனித நீராடலை விட இது 1000 மடங்கு அதிக பலனை தரக்கூடியது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த மாசி மகத்தில் எல்லா கோயில்களிலும் இருக்கக்கூடிய உற்சவமூர்த்திகள், அது சைவமாக இருக்கட்டும் இல்லை வைஷ்ணவமாக இருக்கட்டும் இல்லை அது அம்மன் கோயிலாக இருக்கட்டும், ஏன் சாதாரணமாக கிராம கோயிலாக இருக்கட்டும், எந்த கோயிலாக இருந்தாலும் அந்த கோயிலில் இருக்கிற அத்தனை உற்சவமூர்த்திகளும் பெரும்பாலும் வந்து தீர்த்தவாரி எடுத்து கொள்கிறார்கள். பெரும்பாலான கோயில்களிலே இந்த மாசி மக தீர்த்தவாரி பிரம்மோற்சவம்னுட்டு பிரம்மோற்சவமாகவே நடக்குது, அதாவது ஒரு 10 நாள் உற்சவமாக நடக்குது. இது இந்த ஆண்டில் வந்து இந்த மாசி மக இந்த பிரம்மோற்சவம் அல்லது மாசி மக தீர்த்தவாரி உற்சவம் அல்லது மாசி மக உற்சவம் எப்படி பண்ணாலும் வச்சுக்கிங்க, அது சில இடங்களில் திங்கட்கிழமை வருது, காரணம் அன்றைக்கி மக நட்சத்திரம் இருக்குது. இன்னும் பெரும்பாலான இடங்களில் 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாசி மகம் நடக்கிறது. இதில் என்ன விசேஷம்னு சொன்னால், நம்ம பெரும்பாலான குடங்களில் தீர்த்தத்தில் புஷ்கரணியில் நீராடப் போகிறோம் என்று சொன்னால், ஆண்டுக்கு ஒரு முறை சுவாமியே தீர்த்தவாரிக்கு வர்றார், அவர் தீர்த்தமாடி அந்த தீர்த்தத்தில் நம்ம நீராடுகிறோம் என்பதனாலே 1000 மடங்கு புண்ணியம், நம்முடைய ஜென்ம பாப வினைகள் கழியும். நம்ம நீராட வேண்டியில அந்த தீர்த்தத்தை எடுத்து புரோட்சணம் பண்ணிக்கிட்டாலும் போகிறோம், இல்லாட்டி தீர்த்தவாரி பண்ணக்கூடிய அந்த காட்சியை பார்த்தாலே போதும். அதனால் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லா கடற்கரையிலையும் நீங்கள் சென்னையில் ஆரம்பித்து நீங்கள் கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய பெரும்பாலும் வங்க கடற்கரை, தமிழ்நாட்டினுடைய கிழக்கு கடற்கரை அதுதானே, எல்லா கோயில்களிலையும், அது திருமலை ராயன்பட்டினம், காரைக்கால், கடலூர், புதுச்சேரி, மரக்காணம், சென்னை, அப்படியே கீழே வந்தீங்கன்னா எத்தனை ஊரில் கடற்கரை இருக்கோ அத்தனை ஊர்களிலேயும் மாசி மக தீர்த்தவாரி ரொம்ப அற்புதமாக நடக்கும். இந்த மக நட்சத்திரம் என்பது எங்கே இருக்குதுன்னா, பூர்வ புண்ணிய ராசியான சிம்ம ராசியிலே இருக்குது. கேதுவனுடைய நட்சத்திரம் கேது ஞான காரகன், இந்த ஞானம் வந்துவிட்டாலே பாபம் தீர்ந்துவிடும். அந்த ஞானஸ்தானம்னுட்டு அவங்க சொல்கிறாங்களே, உண்மையில் இதுதான் ஞானஸ்தானம், ஞானத்தை கொடுப்பதற்கான ஸ்நானம், ஞான நீராட்டு என்பது இதைத்தான் சொல்லுவோம். எதை, மாசி மக தீர்த்தவாரியை. சாதாரணமாக தண்ணீரிலே நீராடினால் நம்முடைய புற அழுக்குகள், உடம்பு அழுக்குகள் எல்லாம் போகும். ஆனால் மாசி மகத்தில் சுவாமி தீர்த்தவாரி செய்த அந்த புனித நீரில் நீராடினால் அல்லது தலையில் தெளித்து கொண்டால் நம்முடைய புற அழுக்குகளோடு அக அழுக்குகள், மன மாசுகள் தீரும். இதைத்தான் வள்ளுவர் சொல்வார், புற தூய்மை நீராலமையும் அகத்தூய்மை வாய்மையால் காணப்படும். மாசி மக விரதம் இருப்பது என்பது ரொம்ப சிறந்தது. அது பாவங்கள் தீர்வதற்கு மட்டும் கிடையாது, சந்ததி விருத்தின்னு சொல்கிறோம் இல்லையா, செல்வ விருத்தி, சந்ததி விருத்தி, இதுக்கு ரொம்ப மிகச்சிறந்த விரதம் இந்த மாசி மக விரதம். இந்த விரதத்தின் போது நாம் 3 கடன்களை நிறைவேற்றுகின்றோம். 1, தெய்வத்தை தரிசித்து தீர்த்தவாரியில் கலந்து கொள்வதினாலே தெய்வ கடன்களை நிறைவேற்றுகின்றோம். அதே நேரத்திலே புனித நீராடிவிட்டு முன்னோர்களுக்கு நீரை அர்க்கியம் தருவதனாலே பிதற்கடன் என்று சொல்லப்படுகின்ற நீத்தார் கடனை நிறைவேற்றுகின்றோம். இந்த 2 கடன்களையும் நீராட்டத்தினால் நீக்கிவிட்டு அதற்கு சாட்சியாக சூரிய பகவானை சூரிய நமஸ்காரம் செய்து பஞ்சபூதங்களையும் வணங்கி நம்மால் இயன்ற பொருளை தானம் செய்து, குறிப்பாக அன்னதானத்தை செய்து நாம் பூத யஜ்ஜமும் பண்ணுறோம். இந்த முக்கடனையும் நிறைவேற்றக்கூடிய முத்தான நாள் தான் இந்த மாசி மகம் என்பதை மறந்துவிடக்கூடாது. இந்த சுவாமி தீர்த்தவாரி முடிந்ததும் பெரும்பாலும் ஆங்காங்கே மண்டகப்படிகள் எல்லாம் இருக்கும், அப்படியே அந்த மண்டகப்படியிலே கலந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அந்த காலத்தில் அப்படி ஒரு அமைப்பை வைத்திருக்கிறார்கள், ஆண்டுக்கு ஒரு முறை சுவாமி நம்முடைய ஊருக்கு வந்து நாம் எல்லோரும் கூடி அவருக்கு விழா எடுத்து, அதாவது நம்ம பார்க்க விருந்தாடி வர்றா எப்படி இருக்குமோ, விருந்தினர்கள் வந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சுவாமி வர்றார்.
இல்லாட்டி போனால் சில கோயில்கள் எல்லாம் பாருங்கள். இப்போது திருக்கோவிலூருங்கிறது உள்ள நடுநாட்டில் இருக்குது. வங்கக்கடல், அந்த கடலூர் சில்வர் பீச் அப்படின்னு சொல்லக்கூடிய தேவனாம்பட்டினம் கடற்கரை, அந்த தேவனாம்பட்டினம் கடற்கரை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டருக்கு மேலே இருக்குது. இந்த சுவாமி அங்கேருந்து வர்றார். எதுக்கு? வர வழியில் எல்லா ஊர்களிலேயும் இருக்கிற புதுப்பேட்டை, கடலூர், திருப்பாதிரிபுரியூர், எத்தனையோ ஊர்கள், அத்தனை ஊர்களிலேயும் இருக்கக்கூடிய எல்லா பக்தர்களையும் பார்க்க வேண்டும், அனுகிரகம் செய்ய வேண்டும், கருணை செய்ய வேண்டும், அருள் புரிய வேண்டும் என்பதற்காக வருகிறார். அதேமாதிரி ஸ்ரீமுஷம் பெருமாள், ஏன்னா இந்த மாசி மகம்ங்கிறது ஹிரண்யாட்சனை அழித்து கடலிலிருந்து பூமியை மீட்ட நாள். அந்த கடலை பார்ப்பதற்காகவே தீர்த்தவாரிக்காக ஸ்ரீமுஷம் வராக பெருமாள் வர்றார். அவர் எத்தனை நாள் தெரியுமா வருவார்? அவர் மாசி மகத்துக்கு அங்கே ஸ்ரீமுஷத்திலேருந்து புறப்பட்டாருன்னா மாசி பங்குனி அந்த காலத்தில் எல்லாம் சித்திர மாதத்தில் தான் அந்த சித்திரை விழாவுக்காக அவர் திரும்ப ஸ்ரீமுஷத்துக்கு திரும்புவார். அத்தனை மண்டகப்படிகள், சில ஊரில் பார்த்திங்கன்னா 4-5 மண்டகப்படிகள் இருக்கும். ஆனால் அவ்வளவு ஜனங்கள் ஆர்வத்தோடு கொண்டாடினார்கள். அந்த மாதிரி மண்டகப்படி, தீர்த்தவாரி, திருமஞ்சன உற்சவங்கள் நடக்கும்போது நம்மால் என்ற அரிசியோ பொருளோ தந்து அதிலே கலந்து கொள்ள வேண்டும், அன்னதானத்திலே கலந்து கொள்ள வேண்டும், சுவாமி வீதி வலம் இருந்தால் நாம் அதை தரிசிக்க வேண்டும். அதே மாதிரி அன்னைக்கு மாசி மகன் அன்னைக்கு எப்படி வந்து சுவாமியோட தீர்த்தவாரியில் கலந்து கொண்டு இந்த தீர்த்தத்தை புரோட்சணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அன்னதானத்தை பண்ணோமோ, அதே மாதிரி பிதுர்க்கடன்கள் செய்தோமோ, சூரிய நமஸ்காரம் செய்தோமோ, அதே மாதிரி மாலையில் கோயிலுக்கு சென்று எப்படி நம்ம மண்டகப்படிகள் இருக்கும் இல்லையா, அந்த அபிஷேகங்கள் எல்லாம் கலந்து கொண்டு அர்ச்சனைகள் எல்லாம் செய்து மாலையில் அன்றைக்கி பௌர்ணமிங்கிறதால சந்திர நமஸ்காரமும் செய்யணும். அந்த ரெண்டு நமஸ்காரமும் செஞ்சால் தான் அந்த மாசி மகம் ஃபுல்ஃபில் ஆகும். இப்படி மாசி மகத்தினுடைய சிறப்பை வந்து நம்ம சொல்லிகிட்டே போகலாம். ஏன்னா புண்ணிய நதிகளில் நம்ம நீராடினா நம்ம பாவமெல்லாம் நதிகளுக்கு போயிடுது. அந்த நதிகள் தங்கள் பாவத்தை ஒரு குறிப்பிட்ட நாளிலே தீர்த்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அது மாசி மகம். அதனால் அத்தனை நதிகளும் வந்து கடலில் வந்து புனித நீராடுதான். அதனால் அந்த கடல் நீராட்டம் என்பது அத்தனை சிறப்பு. அன்றைக்குத்தான் புராண ரீதியாக பார்வதி தேவி தட்சிணனுடைய மகளாக தோன்றினாள். சுவாமி மலையிலே தந்தைக்கு குருவாக பிரணவ மந்திரத்தை முருகப்பெருமான் உபதேசித்தார். ஹிரண்யாட்சனம் வந்து பூமியை விராகப்பெருமாள் மீட்டெடுத்தார். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அதனால்தான், ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் வங்கக்கடல் தான் நமக்கு முக்கியமான விஷயம். அங்கே தான் நிறைய சுவாமிகள் வந்து உற்சவத்துக்கு, உற்சவர்களெல்லாம் தீர்த்தவாரிக்கு வருகிறார்கள். ஏராளமான ஜனங்கள் அன்றைக்கி இருப்பாங்க, எந்த கடற்கரையில் பார்த்தாலும் அல்லது குளக்கரையில். இப்படிப்பட்ட உன்னத நாளிலே நாமும் இந்த சுவாமி தீர்த்தவாரி செய்து அந்த புனித நீரிலே நீராடுவோம், பௌர்ணமி பூஜையை செய்வோம், இறைவனை தரிசிப்போம், நம்மால் இயன்ற அன்னதானங்களை எல்லாம் செய்வோம். நல்லதொரு வாழ்க்கையை நம்ம இந்த மாசி மகத்திலே அடைய வேண்டும் என்பதுதான் இதனுடைய முக்கியமான நோக்கம். அனைவரும் இந்த மாசி மாதத்தை வரவேற்று கொண்டாடி மகிழ்வோம்.